Shalom to all of you. நேற்றைக்கு கொடுத்த செய்தி அது உள்ள நல்லா போய் செமிபாடு அடைய வேணும் உண்டாக்கள் கூட விதைக்க வேணும் நேரத்தை. சோமரியர் உன்னையும் ராஜ்யத்தின் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள இன்னும் யார் சோம்பரிகளுக்கு கொஞ்சம் விதைகளை கொடுப்பாங்க, தக்காளி வண்டி மற்ற இதுகள் உண்டு தோட்டத்தில். They don't know nothing. Is a simple facts. வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகரவன் கொஞ்சம் மறுப்பான். அநேகம் எதிகிறவன் அநேகம் மறுப்பான். You have to give time. தோட்டம் செய்கிறவன் have to give time. நிலத்தை பண்படுத்த கல்லுகளை பொறுக்க எனக்கு ஞாபகம். Was in working in the bank, bank of Ceylon at that time. ஒரு இந்தியக்கார மனுஷன் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது பேக்கு பக்கத்தில் அங்கால நான் என்னால பார்த்தா அவன் வேலை செய்யறது தெரியும். இன்னும் பிரயாசம் அதை பொறுக்கி இதை பொறுக்கி கல்லை பொறுக்கி பண்படுத்தி மண்ணெடுத்து இப்படி கசக்கி போட்டு போட்டான்ண்ட விதைய அது காய்ச்சோடனே எங்கட ஸ்டாஃப் அந்த 21 பேர் எல்லாருக்கும் கிடைக்கும் மரக்கறி. ஸோ ஒரு நாளோட வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்குள்ளாக அட்லீஸ்ட் இப்போ யேசுவாவின் வாழ்க்கை ஒளிந்திருக்கிறதுண்டு உனக்கு தெரிந்தால் அதை கேட்டபடி உன் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். நேற்றைக்கு கொடுத்த செய்தி சும்மா சாதாரண ஒருக்கா கேட்டுட்டு நோ வார்த்தை மாமிசமாகியது. அந்த மாமிசமாகிய மனுஷன் மேல் டேடி மகனு ஒரே அவை வந்திறங்கினார்கள் யோர்தானிலே. அந்த இடத்திலே தான் யேசுவா பிகேம் மெஷாயா அனாயிண்டட். பிசாசின் சோதனை சந்தித்தார்கள். அந்த இடத்துல பேச வேண்டிய வார்த்தை இங்கே இருந்து வந்தது. மனுஷன் வைத்து தாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வாள். வைத்திய சாப்பாடு உடலுக்கு உயிரோடு இருக்கும் வரை பலனை கொடுக்கும். அந்த வாழ்க்கை போக அவர் கொடுக்கும் சாப்பாடு வார்த்தை யேசுவாவை வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை அதுவும் தேவை. வைத்திய சாப்பாடு மட்டும் காணாது.
அனைத்தும் வயசை சாப்பாட்டினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், மேதைகள், clear truth, man shall not live by food alone. Food அழிந்து போகிற உணவால் மட்டும் அவன் வாழ்வடைய மாட்டான். காலம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவருடைய வருகையில் ராஜ்யம் நாட்டப்பட எல்லாம் குழம்புது. சமாதானம் பிரபு காரணர் யேசுவா அவர் வருவதற்கு முன்பாக பூமியிலே சமாதானம் இருக்காது. தேசங்களிலே அரசாங்கங்களிலே இருக்காது. It'll come to zero. Then he will come. He is avare namude samadhanam. They know the way. So, என்னை பொறுத்தவரையிலே ஐந்து தடவை கேட்டும் காணாது. நேற்று யார் வந்த காலம் எவ்வளவு அட்டாக்ஸ் வந்தது நேற்று. யேசுவா அவர் டேடியின் வார்த்தைகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தது போல நீங்களும் என்னை சாப்பிடுவதனால் வாழுவீர்கள் இல்லையா? சம்திங்களே யோகானன் 6:57 நினைக்கிறேன். வாழ்க்கை உள்ள டாடி என்னை அனுப்பினது போலவும் நான் டடியினால் ஜீவிக்கிறது போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போலவும் போல இப்ப உண்மை வருது. என்னை சாப்பிடுகிறவன் என்னாலே வாழ்வான். என்னை சோ இதனுடைய ரகசியம் என்ன? சாப்பிடுவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. டாடியின் வார்த்தைகள் சாப்பிட்டு யேசுவா வாழ்கிறார். டாடியும் யேசுவாவும் வார்த்தைகளை நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வாழுவோம். சாப்பிடுறது சமன் கீழ்ப்படிவது. Hey, no other way. No, no. Verbally, hell. Valiye padu pudiye padu. Avaril anbu koorndu. Avar kattalaigalukku kalpadigiravan. En idhai paarungal. Andha upagamathil. கொஞ்சம் உங்களுக்கு நேற்றைக்கு கொடுத்தது ஞாபகத்துக்கு முப்பது 19 நான் வாழ்க்கையையும் ஆதாம் வளர்ந்தது வாழ்க்கை
மரணத்தையும். அடுத்தது ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பே வைத்தேன். வாழ்க்கை மரணம், ஆசீர்வாதம் சாபம். உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் விலுக்கு வர பிள்ளைகள் வாழும்படிக்கு, எழுமுகம் பிழைக்கும்படிக்கு என்று போடுறதெல்லாம் வாழும்படிக்கு, நீ வாழ்க்கையை தெரிந்து கொண்டு எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் உலகெங்கும் வாழ்க்கையை தெரிந்திருப்பார்கள். சொற்பேர் அவர்கள் தெரிந்து கொண்டது ப்ராபபிளி கிறிஸ்தவன் என்ற பெயர், அவர்கள் தெரிந்து கொண்டது இயேசு கிறிஸ்து என்ற பெயர். ஒன்றும் சரி வராது. அவர்கள் தெளிவு செய்தது அவர்கள் உட்கார்ந்திருக்கிற சபையின் பெயர். தெளிவு செய்யாதவர்கள் நடியை மங்கனையும் விட்டு பிரிக்கப்படுவார்கள். எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு சோச்சண்டு சொல்லப்படுகிற கூட்டத்தில் இருக்கலாம், ஒன்றுமாகாது. இந்த வார்த்தை வானத்திலையும் அல்ல, யார் போய் அங்கிருந்து எடுத்து பாடுறது, பாதாளத்திலையும் அல்ல அங்கிருந்து கொண்டு போறது, நாங்கள் கீழ்படிய என்று சொல்லாதே. வாயிலை இருதயத்திலே கீழ்படியும்படி சொல்லி இந்த கோட்டேஷன் உபாமத்தில் இருந்து நாங்கள் கீழ்ப்படியும்படி என்று சொல்லப்பட்ட அந்த சொற்களை எழுதவில்லை. இன்றைக்கு நாங்கள் யேசுவா, இயேசு பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஜனங்களை வழிநடத்தின பொழுது இவர்களில் முகமுகமாக சந்தித்து அதி உயர்ந்த தேவன் கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் மறுமொழி கேட்டார்கள், இவர் மறுமொழி கொடுத்தார். யேசுவும் கேள்வி கேட்டார், அவர்களால் மறுமொழி கொடுக்கவில்லை.
இது எழுதப்பட்டதை நாங்கள் அறியும்படிக்கு. அவர் கடுமையாக பேசினார். பல இடங்களிலே யேசுவா இயேசு, மற்ற வழிகளிலே சாதாரணமாக பேசினார். நீங்கள் மனுஷிய பிரகாரமாக நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் அப்படி அல்ல. ஏய், உனக்குள்ளே பேய், அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னார், எனக்குள்ளே அசுத்தமே இல்லை. நான் என் டேடியை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனப்படுத்துகிறீர்கள். சோ நாங்கள் அவர்களோடு வைத்த சம்பாஷணையிலே பேச்சுவார்த்தைகளில் நிறைய அறிந்து கொள்ளலாம். இயேசு சந்தித்த இந்த பாஸ்டர்ஸ், பிஷப், குருவானவர்கள், டீச்சர்ஸ், வேதபாரர்கள், the scribes, அவர்களோடு பேசிய பேச்சுக்களில் இருந்து இவர்கள் யார்? யேசுவா சகலமும் அறிந்தவராய் என்ன சொன்னார் அவர்களை குறித்து? அப்படியான சுவாவ கரெக்டர் நிலைமைய உடைய போதகர்கள், பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள், பிஷப்ஸ், குருவானவர்கள், வழிநடத்துகிறவர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் இருக்கிறார்களா? இப்பொழுது நிறைய எழுதப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ் வேத வாக்கியங்களின் ஊடாக நாங்கள் அறியலாம். ஏன் மாயக்காரர் என்று கத்துறார்? குருடர்களே, இச்செயின் வேர்ட்ஸ் தெரியுமா? பல இடங்களில் மாயக்காரர்களே, மற்ற இடங்களில் குருடர்களே. உடையன் பாம்பின் சந்ததிகளே, யேசுபாபி சொன்னார், ஜான் தி பேப்டிஸ்ட் அவனும் சொன்னான், அவன் அண்ணாந்து பார்க்கிறானே என்ன, அவங்க ஒரு மலை மாதிரி தொடரல அப்படி நிற்கிறாங்க. பரிசேயர் தேவனாலேயே அனுப்பப்பட்ட மனுஷன் ஜான், பரிசெய்றது தெரியாது. எலியாவும் அல்ல. அப்ப நீ ஞானசன் கொடுக்கறாய். இந்த கள்ள போதகர்கள், மாயமானம் உள்ள போதகர்கள், பாஸ்டர்ஸ், ஜனங்களை வழிநடத்தும் குருட்டு வழிகாட்டிகள்,
When I'm speaking about them, put their pictures. Because அவங்களுக்கு தெரியாது இப்பதான் ஒரு ஆள் வந்து இருக்கு வீடியோக்கு முன்னால. They must know. ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாக யேசுவாவின் காலகட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். உடுப்புகள் வித்தியாசம், ஆனால் யேசுவா உடுப்புகளையும் பற்றி சொன்னார். அநேகமாக அவர்களது கேரக்டர் அதை பற்றி சொன்னார். இப்ப நாங்க இதை பார்த்துட்டு எங்கட காலத்தில் இப்படி இருக்கா? சபைகளிலே இப்படிப்பட்ட மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், சீனியர் பாஸ்டர்ஸ் உலகெங்கும் இருக்கிறார்களா? இலங்கையிலே, இந்தியாவிலே மாயமாலம் பண்ணிக்கொண்டு தங்கள் தாப்பன் பெயண்டு தெரியாது அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி அவனை அறியாது, இயேசு கிறிஸ்துவை அறியாது. தாங்கள் குருடர்கள் என்று அறியாது. வெளிச்சத்தை பெறவில்லை என்று அறியாது. இப்படியான பாஸ்டர்ஸ், மெய்ப்பர்கள், பிஷப்ஸ் இப்பொழுது 5, 10, 50, 5000 ஜனங்களை வச்சு கூட்டம் கூடி இருக்கிறார்களா? 100%. ஏதாவது இங்கே எழுதப்பட்டால் அது எங்கள் பிரயோஜனத்துக்காக. வெளியாக்கப்பட்டவைகள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. மறைக்கப்பட்டவைகளோ யஹோவா யாவே அவருக்குரியது. உபாகமம் 29:29. வெளியாக்கப்படாதவைகளை கீழ்ப்படிந்து நடந்தால் எங்களுக்கு தேவையானால் அவர் வழிபடுத்துவார். எங்கள் ஒரே போதகராகிய யேஷுவா த மெஷ்ஷாயா இஸ் த டீச்சர். நன் லைக் ஹிம். சோ இவைகளை அறிந்து நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன். என்னை வழிநடத்த பாஸ்டர் என்று சொல்லப்பட்ட மனுஷன் யார்? என்ன கற்றுக் கொள்கிறேன்? நரியை மகனையும் அறிந்தவரா? இவருக்கு அழைப்பு எப்படி வந்தது? உலகத்தெல்லாம் உண்டானவனா? உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனா? யோகானன் 17:6 இவனிடத்திலே உண்மை இருக்கிறதா? இவன் தொடக்கம் எங்க? இதொன்றும் அறிய விரும்பாதவர்களாக இவன் குருடனா? இவன் கடவுளத்து போட்டு வந்து இருக்கிறானா?
சகோதரி குத்தப்பட்டு நான் எடுத்த மாதங்களுக்கு முதல் எடுத்த அந்த பொருளை திருப்பி கொண்டே கூடுதல் சுமார் இங்கு பார்க்க வேணும். யார் இவனை அந்த இடத்துல கொடுத்தது? அந்த பதவியில் உண்மையானவர்கள் இவற்றை செய்வார்கள், உண்மை உள்ளவர்கள் உண்மைக்கு செவி கொடுப்பார்கள், மற்றவர்கள் இல்லை. Forget it, leave it. நீ வாழ்க்கையை தெரிவு செய்யாமல் சபைக்கு வரக்கூடாது. இடுக்கமான வாசலை தெரிவு செய்யாமல் ஏன் மாறாய்? ராஜ்யத்துவம் வாசல் நெருக்கமும் பாதை வாசல் சிறிது, தெரிவு செய்யாத விட்டேன் இல்லை இல்லையானா இதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிளீஸ் சேட்டோம். Why do you come? சோகண்டிக்கு நாங்கள் வாங்க போகிறோம். அழப்பர் புத்தகம் 8 அதிகாரம் இந்த உண்மை அறியாதவர்கள் குருடர்களால் பொய்யர்களால் மாயமாலம் உள்ளவர்களால் விசுவாசை தகப்பனாய் கொண்டவர்களால் டேடியையும் அதி உயர்ந்த தேவனையும் அவர் மகன் யேசுவாவையும் அறியாதவர்களாய் குற்றம் பிடிக்கிறவர்களாய் வார்த்தை எடுத்துக்கொள்ள முடியாதவர்களாய் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருந்து வழி நடத்துவார்கள். நீயும் அதே பாதையில் போவாய். யேசுவா சொன்னார், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியிலே விழுவார்கள். 2000 வருஷங்களுக்கு முதல் எப்படி குருட்டு வழிகாட்டிகள் மேய்ப்பர்கள் பாஸ்டர்ஸ் பிஷப்ஸ் குருவர்கள் இருந்தால் இப்பொழுது என்ன விதமாயிருக்கும்? இயேசுவா சொன்னார், இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 அதிகாரத்திலே பதினைந்தாவது வார்த்தையிலே அவர் சொல்லாம விட்டாரா? நோ. கள்ளத்தை கதற செயலுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாய் இருக்கப்படும். ஒருவனும் நான் ஒரு கள்ளத்தை கதரிசி என்று போய் சொல்லுவானா? நான் ஒரு கள்ள பாஸ் எல்லாரும் சொல்ல ஐம் அ ப்ராஃபிட் அநியமானவர் நான் ஒரு
தீர்க்கதரிசி. இந்தியாவில் தான் கூட எங்கேயும் ஒன்று ரெண்டு பேர் சொல்லுகிறோம். ஒன்று சொல்றேங்கள், முன்பு கேட்காதிருந்தால் தீர்க்கதரிசி என்று அதி உயர்ந்த தேவனாலே அழைக்கப்பட்டவன் I am a prophet. Now, Chalamara. Yohanan, baptism would have been. Arulapar. Pankal kulay parandavar. Even a polar manishan. தீர்க்கதரிசி இருந்ததில்லை என்று முத்திரை போட்டு சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. அவன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொன்னான். இது நான் பார்க்கறேன், என்னடா இப்ப சொல்றேன், ஐ எம் எ ப்ரொஃபட் என்று அவன் சொன்னா. அப்ப நீ யார்? வனாந்தரத்திலே கூப்பிடும் கேட்கும் ஒரு குரல். ஐ எம் எ ப்ரொஃபட், ஐ எம் எ ப்ரொஃபட். இப்ப குறைச்சல் இல்லை. கழுதிகதர்கள் எச்சரிக்கையாளர்கள், அவர்கள் ஆட்டத்தோலை போத்திக் கொண்டு நடிப்பு வழியாக தேவனுடைய ஊழியர்கள் பரிசேறப்போவர். நாங்கள் அதைத்தான் படிக்க போறோம். உள்ளத்தில் வருவார்கள், ரியல் பாஸ்டர், ரியல் ப்ராஃபட், ஹவுயா கொஞ்சம் கூட கர்த்தாவை சொல்லுவாங்க, சொல்லுவாங்க குரல் மாத்திர. நான் பார்த்துருக்கேன், சும்மா கதைச்சு கொண்டு இருப்பான். ஜபம் பண்ணுவோம் ஒன்று சொன்ன ஆகளுக்கு முன்ன குரல் மாத்தி போடுவாங்க. நான் இதை உணர்ந்து கண்டுகொண்டது கண்மொழி வச்சு பார்க்கறதுனாலே இவன் என்ன இப்ப சும்மா தானே காய்ச்சவன் கார்த்தாவே. முப்பத்தொன்பது நாற்பது வருஷங்கள் முதல்ல நான் சந்தித்தாக்களை சொல்றேன். வெளியான ஆட்டத்தோல் உள்ளே ஓனாய். அவர்களின் பழங்களால் அவர்களை அறிவீர்கள். இது யேசுவின் வார்த்தை, டேடி கொடுத்த வார்த்தை. இப்ப பிடிக்கிறது எப்படி என்று சொல்லி கொடுக்கிறார். அவர்களின் பழங்களால் அவரை அறிவீர்கள். முட்கொள் உள்ள மரத்திலே திராட்சை பழங்களையும் முட்கொள் உள்ள பூண்டுகளிலே அத்தை பழங்களையும் ஆய்வீங்களா? மரத்துல மாம்பழம் இருந்தா எங்க போறீங்க பழம் பறிக்க போறோம்? அது ஏழுமோ
ஆச்சு. பாருங்க, அப்படி நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும்.
அவர்களுடைய பழங்களாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களது வாழ்க்கை அவர்களது பேச்சும் வஞ்சிச்சு போடுவாங்கள். அவர்கள் உடுப்புகளை அவங்களோட பழம் உள்ளுக்கு இருந்து வரும் வாழ்க்கையினால் பிடிப்பீங்க. இதான் நடந்தது பரிசெயர் கூட்டத்துக்கும் யேசுவாக்கும் இடையிலே. இன்னொரு இடத்திலே மேக் த ட்ரீ குட் அண்ட் த ஃப்ரூட் வில் பி குட். The tree is bad, the fruit will be bad. அது வந்து லூக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தேயு 12 அதிகாரம் 33 மத்தியாகு 12:30 மரம் நல்லதென்றால் அதன் பழமும் நல்லதென்று சொல்லுங்கோ. மரம் கெட்டதென்றால் அதன் பழத்தையும் கெட்டதென்று சொல்லுங்கோ. மரமானது நான் சொன்ன அதன் பழத்தினால் அறியப்படும். பழம் உள்ளே இருந்து மரத்திலே இருந்து சுரந்து மாறுது. மரமானது அதன் பழத்தினால் அறியப்படும். ஈசோ சொன்னார் அவர்களை அவர்கள் பழங்களினால் அறிவீர்கள். அப்ப இதையும் சேர்த்து பார்க்க வேணும்னாங்க. இப்ப 34 உடனே சொல்றார் புடையன் பாம்பு சந்ததியை நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க கழுகும் கெட்ட மரம். புடையன் பாம்பின் சந்ததி பொல்லாதவர்களாக இருக்க நன்மையானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவாலே வாய் பேசும். ஒரே தேவனுடைய வார்த்தையை பேசினவர். அவருடைய இருதயம் நிறைஞ்சு போச்சு வார்த்தையினால், கீழ்ப்படிந்து ஊறி போச்சு. யோர்தானில் வந்து இறங்கிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, நரம்பு சதை எலும்பு எல்லாம் ஊறி போச்சு. அந்த மனுஷை போய் அந்த 12 வருஷம் ப்ராப்ளம் ஆஃப் மென்சுரேஷன் இரத்த உதிர்வு அவரை உடுப்பை தொட்டால் நான் குணமடைவேன் அடைந்தார். உடல்ல இருந்த நோயை உடுப்புக்கும் போயிட்டு அது எப்படி நடக்குமா? 100%. அது தேவனுடைய அற்புதம். If a person is anointed full of the word, உண்மையிலே நடக்கிற உண்டு வைப்போம். விசுவாசத்தோடு யாராவது படிச்சா இதான் அந்த உடுப்பு அங்கே
anointing on Golgotha. இதே மாதிரி எதிர்மாறும் உண்மை. ஒரு பாவியின் உடுப்பை ஷர்ட் எதுவோ சட்டையோ பிசாசு உள்ளே இருக்கிறவர்கள் அவர்களுடைய உடுப்பை எடுத்து போட்டால் அந்த பேயின் பூசுதல் அனாயிண்டிங் அங்கே வரும். நான் இதை உங்களுக்கு முதலெல்லாம் கற்பித்திருக்கிறேன். ஒருவன் குடியில் இருந்து விடுதலை அடைஞ்சு ரெண்டு கிழமை நல்லா இருந்தான். வருஷங்களுக்கு முதல்ல மோமெல்லாம் மாறி வெறுப்பமே இல்லை. ஒரு நாள் சபை கூடுதலுக்கு வரவில்லை. நான் கேட்டேன், உங்களுக்கு புரிஷனுங்க அவர் திரும்பி போயிட்டேன் குடிக்கிறதுக்கு. ஏ என்ன நடந்த? ஆறாவது ஸ்நேகிதர் வந்து குடி கொண்டு போனார். நோ இல்லை இல்லை, அவர் அங்க போனது. அப்ப எனக்கு உடனே வந்தது யூதா புத்தகம் கடைசி வாசனம், பாபத்தினால் கரைப்பட்ட உடுப்பு. இவன் முந்தி முன்பு சாராயம் குடிக்க போற நேரத்தில் போட்டிருந்த சட்டைய ஷர்ட்டை போட்டு அதே இதை போட்டுட்டு போட்ட உடனே அவனுக்கு பழையபடி விருப்பம் வந்துச்சு. போய் குடித்தான். அதான் அங்க போட்டிருக்கு, பாவத்தினால் கரையப்பட்ட உடுப்பையும். யூதா புத்தகம் இல்லையா? ஒன்று 23 கண்ணுக்கு போனாலே இருக்கு. நான் தடவன் பாவத்தினால் மாமிசத்தால் மாமிசம் உண்டுக்கு உதவாது. ஊத்தியாகப்பட்ட உடுப்பையும் வருத்த தள்ளுங்கள். தெரியுது, மாத்தி மாத்தி போடுவினும் உடுப்புகளை. விஷயம் தெரியாம சரி, தட்ஸ் நாட் அவர் டாபிக். சோ மத்தேயு யோகானன் எட்டிலே பல உண்மைகளை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையும் வாய்ச்சு கொண்டு போற நேரம் ஓடி வலிக்கும். உங்களுக்கு இந்த உண்மைகள் எழுதப்பட்டது எங்களுடைய பிரயோஜனத்துக்கு. வஞ்சிப்பிலை இருந்து தப்புவதற்கு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாக இருங்கள்.
ஒருவன் அல்லது ஒருத்தி, அது யாராயும் இருக்கட்டும், அதான் நான் சொல்வேன். நான் பேசுறதை செக் பண்ணு. டைம் எடுத்து உட்கார்ந்து செக் பண்ணு. பிடிச்ச முகத்துக்கு மூட்டு நாள் என்று சொல்லாதே. முந்தி கற்றுக்கொண்டதுக்கு மாறாங்க அவங்கள டெஸ்ட் பண்ணத்தான் இப்படி பேசியிருக்க வேணும். பிலிப்ப டெஸ்ட் பண்ண மாதிரி எவ்வளவு பேருக்கு எங்க எடுக்கலாம் பிலிப் சாப்பாடு? ரைட். நவ் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து ஒன்று இரண்டாம் அதிகாரத்தில் சொன்னவர் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய கம்பேரிங் ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர் ஒப்பிட்டு உண்மையை படித்துக்கொள். நீ உண்மையாக இருந்தால் செய்வாய். பரிசெயர் கூட்டம் அப்படி செய்யவில்லை. அவர் உண்மையை கொண்டு வந்தார், இவர்களுக்கு உண்மையை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன்? பிசாசின் பிள்ளைகள். சரி, அவரும் கேட்டார். அவர் என் வார்த்தையை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? கேட்க மனமில்லாமல் இருக்கிறபடியினால் அல்லவா? கேட்கிறதுக்கு மனம் இல்லை. விழுங்கு. கேட்க மனமும் இல்லை. கேள்வியை கேட்டு அவரே மறுமொழி கொடுக்கிறார். என் சொற்களை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் போதனையை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியால் அல்லவா? உங்கள் தகப்பன் பிசாசு. அவ்வளவுதான். அப்படியானார்கள் உண்மையை எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க வார்த்தையில நிலைச்சிருப்பாங்களா இல்லையா என்று பார்க்கறதுக்கு என் சதையை சாப்பிட்டேன் ரத்தத்தை குடியுங்கோ. அப்படி செய்தால் தான் உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அதுவரைக்கும் பின்பற்றி வந்த சுவிசேஷர்கள் விட்டு போயிட்டு போய் இது கடினமான உபதேசம் போதனை. இது எது? சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிப்பது. இதை யாரு கேட்கலாம்? விட்டுப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் அங்கால போக அவர் சொல்றார், ஆவி உயிர்ப்பிக்கிறது சதை ஒன்றுக்கும் உதவாது. மாமிசம் அவர்கள் தப்பப்பட்டார்கள். The flesh profits nothing. The spirit gives life. ஆவியே வாழ்க்கையை கொடுக்கிறது. Listen, listen. ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார்.
4:24 யோகான அருளப்பர் யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்கிறார். 2 Corinthians 3:17 1 Corinthians 15:45 ரெண்டாவி நோ அவர் வார்த்தையிலே வார்த்தை அவருக்குள்ளே நான் டேடியிலும் டேடி என்னிலும் இருக்கிறதை நம்முகள். யோகானன் 14:10-11 ஒன் ஸ்பிரிட் ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் பேசும் சொற்கள் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். காணும் ஐ கேன் க்ளோஸ். விளவும் கிடைச்சிருந்தா நீ சுத்தியோட வேணும் உண்ட விளவு. கடைசியில பாசல அவிட்டு விட்டார். ஆவிதான் உபிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. நான் பேசுற வார்த்தை 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 ஆவியும் வாழ்க்கையும். அவர் பேசுற வார்த்தை அவருடைய டேடி. நான் ஒன்று சிவமாய் பேசவில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் மாசித்துப்பார். நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பிய டாடி என் பிதாவியனுடையதாக இருக்கிறது. அருளப்ப 14:24 நான் என் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பிய பிதா டேடியே எனக்கு கட்டளையிட்டார். அருளப்பர் 12:49 யோகானர். வெரி கிளியர், நோ கன்ஃபியூஷன். அவரே வார்த்தை. யேசுவா பிகேம் யேசுவா த மெஷ்ஷாயா. இயேசு கிறிஸ்துவாக பதவியை எடுத்தது. பேப்டிசம் நேரம் யோர்தான்ல, இன்னும் இருக்கு அங்க ஜோர்டன். இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அதில் இருந்த அந்த நதி. That's Jordan. எப்படியான தரமான ஒரு நீரோடை இங்கே மண்டக்கிழப்பில் இருந்தால் என்ன கோலத்தில் இருக்கும் என்று உண்மையுள்ளவர்களுக்கு தெரியும். ஓகே, மத்தியாவு 23 மத்தேயு
சதுசேயர் உயிர்த்தெழுதலே இல்லை. அதுக்குள்ளேயே பாருங்கோ என்ன குழப்பம் உண்டு. எல்லாம் விதி. ஓ இஸ் ஃபேட். That's why he died. எல்லாம் ஒரு பேட் லக். ஒரு விதியும் இல்லை. மந்திரகாரிட்ட போயிட்டு குறி சொல்றத கேட்டு போட்டு அதைக்காக சவுல் ராஜா செத்தான். ஒன்று நாளாகவும் 10-13 தேவனுடைய கட்டளையை கேள்படியாமல் போனான். ஒரு பேய் ஒன்று வந்து நிற்கது. அந்த மந்திரகாரி சாமி வேலை எழுப்பு எழுப்பலாம. தேவனுடைய எதிர்ச்சியை முட்டாள்தனம். பேய் வந்து நிற்கது. அது சாமி வேலாக நடிச்சு அது அதான அந்த கதை. சேத்தாக்களோட ஒரு கதையும் இல்லை. ஏன் பேய்கள் வஞ்சிக்கும்? மரித்தவர்கள் மரித்தார்கள். You can't contact them, they're dead. Okay. மூஷையினுடைய கதிரையிலே உகந்திருக்கிறவர்கள் பதவியிலே பரிசெயல் ஆகியால் அவர்கள் கட்டளைகள் கற்பித்தால் கை கொள்ளும்படி அதுக்கு கீழ்படியுங்கோ. அவர்கள் செய்யும்படி வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம். டோன்ட் ஃபாலோ தேர் லைஃப். பார்த்தீங்களா இன்னைக்கு எத்தனை பேர் கள்ள போதுகிறீர்கள்? கள்ளமை பேர்கள் குருட்டு வழிகாட்டுகள். அவங்க சொல்றதையும் கேட்டு அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றுறாங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்றதை செய்ய மாட்டார்கள். மனுஷர்களை சுமக்க பாரமான சுமைகளை கட்டி மனுஷர்கள் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களும் ஒரு விரலால் அவைகளை தொட மாட்டார்கள். இயேசுவா, இயேசுவா இஸ் டாக்கிங் அபவுட் த இந்த குருட்டு வழிகாட்டுகள், தி பாரிசீஸ், ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள். டாக்கிங் அபவுட் தேம். அவர்களை மௌன் பண்ற கவனம் பிடிபடாதீங்கோ. 5 தங்கள் வாழ்க்கை செயல்கள் மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அவர்கள் செய்வதை மனுஷர் பார்க்க வேண்டுமாம். ஷோ புழு எப்படி இருக்கிறார்களா? இப்பொழுது உலகங்கும் இருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, அநேகம் பேர். ஓ, இவைகளை இப்பொழுது படிக்கும் நேரத்திலே தான் வெளியூரிலே கடந்து கடைசியாக இருந்த ஊரிலே 10 என்ன திருக்காசும் இப்பொழுது ஒரு மனத்தியானத்துக்குள்ளே டெலிபோனுக்கு போய் எடுத்து உங்கள் கார்டிலே $1,000 கொடுக்கிறார்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். என்ன பரிசையில் படும் மோசமாயிருக்கு. அதை நம்பி போட்டார்கள் எனக்கு தெரியும். இப்ப என்ன நடக்குது? அவர்கள் தொடர்ந்து ஒளியும் செய்கிறார்கள்.
மாற்றமா இல்லை? பரிசுத்தாவியங்கிற மூன்றாம் ஆள் தான் இயேசுவாவின் டேடி, பிதா, தகுப்பன் என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிழையான போதை பரிசெயர் எவ்வளவு பிழையான போது நீ சொல்லிக் கொடுத்தான். பரிசெயரின் புளிச்சமாக்க கவனமாக இருங்க. பரிசெயரின் புளிச்சமா இவன் என்ன? அந்த ஈஸ்ட் விக்கிறான, அவங்கட வாழ்க்கையா தான். ராங் டாக்டரின் பழியான போதனைகள் ஜனங்கள் நம்பினார்கள். அதுக்கு நாங்க வருவோம். பலிபீடமா வச்ச தங்கமா காப்பகலத்தை வச்சாச்சது பலிபீடத்துல? பலிபீடம் முக்கியமா காப்ப முக்கியமா? பரிசை சொல்லி கொடுத்தார், வச்ச தங்க காப்பு தான் முக்கியம். யார் சொன்னது? யேசுவா. யேசுவா பேசின விதம் பாவித்த சொற்களை பார்க்க சிரிக்காம இருக்கலாம். அந்த சொற்களை டேடி மனிதர்கள் காண வேண்டும் என்று அவர்கள் தங்கள் செயல்களை செய்கிறார்கள். எனதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஐயா சொல்ல தமிழ் ஜனங்கள் ஒண்ணு தெரியாதான் பாவிகள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் உடுப்புகளின் தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள். உடுப்புற தொங்கலை பெரிதாக இதை கொஞ்சம் நீட்டமா தாயிங்கோ. சரியா, இதுல பழைய உடுப்புல கொஞ்சம் மெல்லிசு, இப்ப கொஞ்சம் அகலமா தாயிங்கோ. அந்த கைய காட்டி சொல்றது இயேசுவா. அப்ப நான் இது மாசிக்கும் நேரத்தில் யேசுவோட கண்ணங்கெல்லாம் போயிருக்கு. நான் வாசித்தேன் இவரையில் 4:13 அவர் கண்களுக்கு மறைந்தது உண்டு. பார்டர் பெருசாக்குறாங்களா அங்க பாருங்க, நிலமெல்லாம் கூட்டிக் கொண்டு வர போகுது. வெளியாக்கள் பார்க்க வேணும் எப்படியான போதையர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், ஆசாரியர்கள், வழிகாட்டிகள், கைட்ஸ், பைபிள் டீச்சர்ஸ். யேசுவாவின் காலத்தில் இருந்து யேசு அவர்களை சந்தித்தார். எங்களை எச்சரிக்கிறதுக்காக இவைகள் கூறப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது எங்கள் பிரயோஜனத்துக்கு. கவனம், எந்த இடத்திலே இருக்கிறாய்? நீ உண்மையாயிருந்தால் பொய்யை கண்டுபிடிக்கலாம். நீ மாயமற்றவனாக நத்தான் மேல் நெத்தானியலை போல இருந்தால் கபடமற்ற ஒரு இஸ்ரவேலன். நீ மற்றக்களை கண்டுபிடிக்கலாம்.
சாப்பாட்டு விருந்துகளில் முதலாவது இடங்களை கதிரைகளை தேடுகிறார்கள். இன்னும் மோதல் யேசுவும் பரிசேயரும் பிள்ளைகள், you want to go deep into the word. இதுக்குள்ளே யேசுவுக்கு பின்னாலே போ. அவர் எப்படி பேசுறார் ரெண்டு பேர், எதற்கு கோபப்படுகிறார், எதற்கு எப்படி மறுபடி கொடுக்கிறார், என்ன அதிகாரத்தோடு நீ செய்கிறீர்கள். நானும் உங்களுடைய கழிவேபர், நீங்கள் சொல்லுங்கள் பதில், அப்பொழுது நான் என்ன அதிகாரத்தில் இவைகளை செய்கிறேன் என்று நான் சொல்லுவேன். அருளப்பர் யோவான்ஸ் நான் கொடுத்த பேப்டிசம் எங்கே இருந்து வந்தது? அவர்கள் ஒருவர் பேசினார்கள், நாங்கள் பரலோகத்தில் இருந்து வந்தது என்று சொன்னார். அப்ப நீங்க நடக்கையில் ரெண்டுக்கு சொல்லுவார், மனுஷர்களிடத்தில் என்று சொன்னால் மனுஷர்கள் பின்னாலே நிற்கிற ஜனம் எங்களை பொழிஞ்சு போடும். ஏன் ஆடியார் கேட்கிற அருளை பெர் சோசானரை அவர்களோட திகதரிசியாக ஜனங்கள் எடுத்து கொண்டார்கள். இவர்களல்ல ஜனங்களை வெளுத்து வாங்கிய போடும். எங்களுக்கு தெரியாது எங்க இருந்து வந்துட்டு யேசுவ சொன்னார். வெரி குட். நானும் இவைகளை எந்த அதிகாரத்தில் செய்கிறேன் என்று சொல்லப்பட அதோடு விழுந்து விழுந்து சிரித்த இடம் தான் ஆரம்பத்தில் இருந்து I will not tell you. That's it. Period. So, சாப்பாட்டு நேரங்கள் எல்லாம் முதலாவது இடத்தை, ஏழாவது வார்த்தை சந்தை வழிகளில் மார்க்கெட்டில் போற கடைகள் வந்தனங்கள், அதாவது அதை விரும்புகிறார்கள். இப்பொழுது இருக்கதா வந்தனங்களை விரும்புகிறார்கள். மனுஷராலே பச்சை பச்சை என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். விரத பாச்சர்
யார் சொன்னது? யேசுவா. நீங்களோ ரபி, போதகர் என்று அழைக்கப்படாதீர்கள். மேஷாயா, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர், அதைங்களை கற்றுக் கொடுக்கிறவர். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதரர்கள். பூமியில ஒருவனையும் உங்கள் பிதா ஆபா என்று சொல்லாதீர்கள். பர்வதத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா, அவரே டாடி. நீ அப்பா என்று கூப்பிடுற, நாங்கள் டாடி என்று கூப்பிடுவோம். அவர் தான் யேசுவ டாடி. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், ஆசாரியர்கள். மெஷியா ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதெல்லாம் வான ராஜ்யத்தின் உண்மைகள், அடிப்படை. தாழ்த்துகிறவன் தன்னை உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். மரண பரியந்தம் யேசுவா தம்மை தாமே தாழ்த்தினார், அதனால் அவர் உயர்த்தப்பட்டார். தேவனுடைய மகன் என்பதற்காக உயர்த்தப்படவில்லை, நாவ் அவர் தம்மை தாமே தாழ்த்தப்படையால். தன்னை தானே உயர்த்தின ஒருவன் தள்ளிவிடப்பட்டான். ஏசாயா இசையா சிக்கத்தரிச்சு 14, லூசிபர் ஒருவேன் கட்டுவேன், உன்னதமானவரை போல இருப்பேன், சிங்காசனத்தை எடுப்பேன். சரி, இப்ப பயம் உண்டு. மாயக்காரராகிய வேத பாடங்களே, அவங்களோட லைஃப் வந்து மாயமாறும். ரெண்டு வைப்பம் மாயமான என்னதுக்கு பிரைஸ் தி லார்ட், அதே அர்த்தம் தெரியாது. பிரைஸ் தி லார்ட் மாயக்காரர்கள், உள்ளுண்டு வைத்து புறமுண்டு பேசுகிறவர்கள், நடிகர்கள். வேத பாருகர் என்றால் பைபிள் டீச்சர்ஸ் லைக் நிகடேமோஸ். நீ இஸ்ரேலுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறாய், உனக்கு இது தெரியாதா? யேசுவா கேட்டார். He was a teacher of Israel. You don't know this? தெளிவு செய்த கேரக்டரே, நிக்கதேமுக்கு மற்றவங்களை எல்லாரும் மூஞ்சிக்கப்படுறது நல்லா இருக்கு இல்லையா? அதை கவனிச்சனியா? That's very important. இவனுக்கு பார்த்த பட்டு இருக்கு. Oh yes. எல்லாரும் பரிசெயல் கூட்டம் மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன, யேசுவா மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பீட்டர்
பண்ணிட்டு மெசேஜை கேட்டு எத்தனையோ எதிர்த்த ஆக்கள் அவங்க ஐயோ நாங்க இப்ப எப்படி செய்யறது என்று சொல்லிட்டாங்க. என்ன செய்யறது? பீட்டர் சொன்ன மனம் தருமுகோ ரைபேன். மற்ற முகத்தெல்லாம் அடிக்கடி காண்பித்தோம் பரிசெயல் கூட்டம். இவன் அதுக்குள்ள பைபிள் படிப்பிக்கிறவனாய் இருந்தான் நிக்கோதேமு. யேசுவா பேசுகிறார், அவன் கேட்கிறான் தேவாலயத்திலே எப்படி ஒரு மனுஷனும் பேசவில்லையே. சோல்ஜர்ஸ் போய் சொன்னாங்க, என்ன நடந்த எங்க ஆள் ஆளா இப்படியாய்? ஒரு மனுஷனும் பேசினது நாங்க கேள்விப்படவே இல்லை. என்னது, நீங்களும் வஞ்சித்து வஞ்சிக்கப்பட்டீர்களா? அவர்கள் போய் உரைச்சு போயிருக்க விடும். என்னடா இது, எப்படி ஒரு திகதரிசியும் பேசினதில்லையே. ஒரு திகதரிசிகளையும் யேசுவாவுக்குள்ள குடிகொண்டிருந்த மாதிரி அதுவும் இந்த தேவன் ஆபிரகாம் தேவன் குடியிருக்கவில்லை. பூர்வ காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக இங்கு பங்கு வாய்ப்பேன். இந்த கடைசி காலத்திலேயோ மகனில் பேச இருக்கும். மகன் பேசினார், என்ன நோக்கி கட்டாமை கட்டாமை என்று சொல்றாய்? நான் சொல்றது செய்யவாய். மாயக்காரன் பரிசேயர் மனுஷர்கள் பிரவேசியாதபடி, மனுஷர்கள் பிரவேசிக்க வேண்டும். வேண்டும் ராஜ்யத்துக்குள்ளாக தெரிவு செய்ய வேண்டும். ஜனம் சும்மா போய் கூட்டுண்டது, சபை கூடுதல் சபை கூடுதல், நாங்கெல்லாம் தொடங்கிட்டோம். என்ன தொடங்கின? காசிப். மனுஷர்கள் பிரவேசிக்க வேண்டிய இடம் இங்கே. யேசுவாவின் மாத்தைகளால் வந்த உண்மை இந்த ஒரு எழுதப்பட்ட வார்த்தை காணும். நீ யேசுவாவை உண்மையாய் நம்பினால் என்ன விடுங்கோ இவ்வளவும் காணும். அதையும் இதையும் உளர்றான், விசரும் விளரும். மனுஷர்கள் பிரவேசியாதபடி என்ன ஞாபகம் வருது? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். வாய்ச்ச ஞாபகமா?
இயேசுவின் வாயினாலே வந்த சொல் மனுஷர்கள் பிரவேசியாதபடி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு தெரிஞ்சார். எந்த வாசலால போக வேண்டும், எந்த பாதையால போக வேண்டும், கொஞ்ச பேர் தான் போவாங்க, மற்றாக்கள் அழிவுக்கு போவாங்க, இவையாவும் பொதுமக்களுக்கு அல்ல, வேதவாக்கியங்களை அறிந்தவர்களுக்கு. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கிடையே அனுப்பப்பட்டார். சோ இது யூதர்களோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டவர்களோ எல்லாருக்கும் இங்க பிரவேசிக்க வேண்டாம். ராஜ்யத்துக்குள்ளே ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. புதிய ஒரு அரசாங்கம் இலங்கைக்கு தேவையில்லையா? எங்களுக்கு புதிய அரசாங்கம் தேவை. ஐயோ, எல்லாரும் கேளுங்கோ, எனஃப் இஸ் எனஃப். காணும் என்றால் காணும். எங்க அந்த அழிக்கு இரண்டாவது நோட்டீஸ், எனஃப் இஸ் இங்கிலீஷ்காரன் சொல்ற, நாங்க தமிழை சொல்லுவோம், இவ்வளவும் காணும். அவன் சொல்லுவான், எனஃப் இஸ் எனஃப். என்ன கேக்குறாங்க? A new government. Yeshua is bringing the new government, righteous, உண்மையான government. ஒரு எல்லா தேசங்களையும், ஜப்பான், யுக்ரைன், ரஷ்யா, ஆல் தி யூரோப், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஆல் தி மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, நேஷன்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, எல்லா தேசங்களுக்கும் சர்வலோக ஜனாதிபதியாக யேசுவா. அவர் வாழுமிடம் வந்து எருசலேம், நான் வந்து உங்கள் நடுவிலே குடியிருப்பேன். ஜெகரியா 2:10. Take my icon. And 8:3. திரும்பி எருசலேமின் நடுவிலே சும்மாவா குடியிருப்பேன். எருசலேம் உண்மையின் நகரம் என்றும் சேனைகளின் யெகோவாவின் பர்வதம், பரிசுத்த மலை என்றும் அழைக்கப்படும் என்று யெகோவா சொல்லுகிறார். கத்தர் 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 ஏழு முகம் கொத்தர். ஒருவருக்கும் நடியின் பெயர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச பேர் தவிர மனுஷர்கள் பிரவேசியாதபடி வான ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
எப்படி இதை செய்தார்கள்? இயேசுவை கொண்டு வந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் உண்மையை எப்படி ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள்? தடை போட்டி போட்டார்கள். யேசுவா ராஜ்யத்தின் செய்தியை அறிவித்துக் கொண்டே தெரிந்தார். அதுதான் நான் செய்தி. நான் சாக போறேன், சாக போறேன், எல்லார்கள் என்ன அறிய போறாங்க, நான் மரத்திலே தொங்க போறேன். அது கிறிஸ்து அவர்களின் செய்தி, யேசுவாவின் செய்தி, the kingdom. இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இதற்காகவே அனுப்பப்பட்டேன், இதற்காகவே முத்திரையிடப்பட்டேன். எப்படி பூட்டினார்கள் கதவை? பரிசேயர் ஜனங்கள் போகாதபடிக்கு ராஜ்யத்துக்குள்ளே கள் உண்மையை அறிவிக்கவில்லை. ராஜ்யம் தான் உண்மை. அடுத்தது, உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு அறிவிக்க ஒன்றும் இல்லை. இப்ப அப்படி இருக்கிறார்களா? உலகங்கு 99% நேரத்திலே உண்மை அறிவிக்கப்படுகிறது இல்லை. வெள்ளக்காரன், கருவல், பிரவுன், அமெரிக்கா, கனடா, யூரோப், இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆர் ஏசியன் கண்ட்ரீஸ், ஈஸ்ட் ஏசியா, மிடில் ஈஸ்ட், யூ நேம் இட். இப்ப எனக்கு ஞாபகம் வருது, சொல்லிப்பட்டு முடிகள். ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு போதகரை கூப்பிட்டிருக்கிறார்கள். பஹ்ரைன், பஹ்ரைன். Oh, this, and I said, Bahrain. But actually, there's Bahrain, Bahrain. அங்கே இருந்த ஒரு கிறிஸ்தவ சபையில் இவர் போய் வெளுத்து வாங்கியிருக்கிறார். ராஜ்யம் கற்பித்தார். வர இருக்கிற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். இவங்கட முகங்கள் விழுந்து போச்சு. கூப்பிட்டாக்கள் அங்கால அவரண்டை முடிந்ததும் ஒருவரும் போய் தேங்க்யூ அப்படி விட்டு விட்டு ஒண்ணு சொல்லல. நான் கேள்விப்பட்டேன், இந்த அளவு சொன்னார், இவரை இனி எடுக்க கூடாது, சரியில்லை, இவரை என்ன இது. யேசுவா கொண்டு வந்த ஒரே செய்தி தேவருடைய ராஜ்யம். ரெண்டு செய்திகள் இருக்கவில்லை. ஒரு ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யம். அப்போஸ்தலர்கள் அறிவித்தது, பிரீச் திஸ் மெசேஜ், தேவனுடைய ராஜ்யம். பவுலப்போஸ்தலன் 2 வருஷமா வாடகைக்கு வீண்டு வாங்கி கொடுத்து அந்த வீட்டிலே 2 வருஷமா அறிவித்துக் கொண்டே இருந்தது தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்தை விட வேறொரு சுவிசேஷத்தை யாராவது அறிவித்தால் அவன் தூதனாகவும் இருக்கட்டும், சபிக்கப்பட்டவனாக இருப்பான். 2 தடவை கூறப்பட்டது கலாத்தியர் புத்தகம் 1 அதிகாரத்தில். Paul was so zealous. That's the issue. I should have told him, enne poi parasangam pannungal. Yeshua is not the message. He brought the message. Peter
உண்டு பாசல கொண்டு வரான் பீனா பாசல். அப்போ அவனை பிடிச்சு கட்டி வைக்க பண்ணும் என்ற பாசல் வந்துட்டு A messenger brings a message. ஒரு தூதன் செய்தியை கொண்டு வருகிறான். கேப்ரியல் செய்தியை கொண்டு வந்தான் மரியாளுக்கு. நீ கற்பம் தரித்து ஒரு மகனை பெறுவாய். அவளுக்கு புருஷனே இல்லை. I can see this scene 100 times. I will get a Philip bullet acting. அவள் குரலை பாட்டு கேட்டான். உன்னதமானவனுடைய மகன் என்று அழைக்கப்படுவான். அவருடைய தாபன் தாவீதன் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவரது ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. யாரிடத்திலே போகலாம் நடி
தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மை அறிவிக்கப்படாமல் விசுவாசிக்கப்பட முடியாது. 99% சபைகளிலே கிறிஸ்தவ கூட்டங்களில் உலகெங்கும் யேசுவா கொண்டு வந்த செய்தி அறிவிக்கப்படுகிறதும் இல்லை, கற்பிக்கப்படுகிறதும் இல்லை. இந்த போதகர்களால் வஞ்சிக்கப்பட்ட மேய்ப்பர்கள், குருவானவர்கள், குருடன் குருடனை வழி நடத்தினால் ரெண்டு பேரும் குழியிலே விழுவார்கள். எப்பொழுது கேள்விப்பட்டாய், வர இருக்கும் ராஜ்யம் டாடி யேசுவாவுக்கு வந்து குடியிருக்க போகிறார்கள். அந்த நாளை இந்த மனதியாலத்தையும் அறிவு இந்த தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். என்ன பார்க்கிறாய், என்ன செய்கிறாய், நாளைக்கு 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 என்று சொல்லி பின்படுகிறாயா? எத்தனையோ பேர் மனம் திரும்ப முடியாத நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நான் மனம் திரும்ப ஒரு தாப்பன் கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்த்தேன். வாஞ்சிக்கிறான் மனம் திரும்ப, முடிகிறது. தேவன் இண்டை கண்டு சொன்னால் நாளையத்தனும் டூ லைட் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்று அவரது குரலை கேட்பாயாக, உன் இருதயத்தை கடினப்படுத்தாது. அவரது குரல், அவரது வார்த்தை பேசிட்டே இருக்கிறார். பேசினார், பேசுவார், நோ பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் 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 தீர்மானம் எடுக்க வேண்டியது நீ. உண்மை தெரியாது, அறிவிக்கப்படாது, ராஜ்யத்தின் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவ கூட்டங்களில் நெருக்கமான வாசல் வடிதான். வெல், தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட வஞ்சி போக்கப்படுவார்கள். ஒருவனும் அல்லது ஒருத்தையும் உங்களை வஞ்சியாத படிக்கை செழிப்பாயிருங்கள். That was the first thing Yeshua said. He can be your best friend. உன்னுடைய மிகவும் நெருங்கிய ஒரு சிநேகிதன், சிநேகிதி அல்லது தாப்பன் தாய் அல்லது ஒரு சகோதரன், கூட பிறந்த சகோதரி அல்லது யாரோ ஒரு இனத்தால் அல்லது யாரோ ஒரு வேறு கூட்டத்தில் இருந்த ஒரு போதகர், எனப்பட்ட பொய்யன், கள்ளன், மாயமாலக்காரன் அல்லது உன்னுடைய போதகர்,
உண்மையை அறிவிக்காது உன்னை வச்சு கொண்டு இருக்கிற போது அதெல்லாம் அப்படி இல்லை, அது ராஜ்யம் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு எங்களுக்கு பரலோகம் தண்டு இடங்கள், நாங்க பரலோகத்திலே கூடியிருப்போம், அவர்கள் எருசலேமில் கூடியிருப்பார்கள். உண்மையை அறிந்த நீ குரல் வச்சு என்ன செய்யற? எனக்கு தற்பொழுது கொடுத்த குரல் எவ்வளவு செலவு சமயம் நீ கால் எடுக்கும் பொழுது மற்றவர்களை பேச சொல்றது எதற்காக? நான் பேசினால் உனக்கு சரியாய் வழங்காது. அவ்வளவுதான். That's okay. நாட்கள் முடிந்து போறது. நோக்கம் நிறைய வருவான் தீர்மானங்கள் எடுப்பது இங்கே லட்சக்கணக்கில் அதுக்கு கூட ராஜ்யத்துக்குள்ளே இங்கே பிரவேசிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் அறிவிக்காமல் இருக்கும் கிறிஸ்தவ கூட்டங்கள் சபை எனப்பட்ட சிவச்ச எனப்பட்ட வெள்ளக்காரன் செய்தியை தொடரும் ஷாலோ டு யூ.